இந்த தொண்டைமான் தான் அரசனுடைய ஏஜெண்ட். அரசு மக்களுக்கு, மக்களுக்கான தலைவன் அரசுக்கு ஏஜெண்ட். எதுக்காக இந்த விழா எடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஈழத்தமிழர்களுக்கும் மலையகத் தமிழருக்கும் தொடர்பு இல்லை என்று உறுதியாக சொல்கிறதுக்காக தான் இந்த விழா எடுக்கிறார். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அங்கே சென்றிருந்தபடி என்ன பேசியிருந்தாங்கன்னா, ஜீவன் தொண்டமான் மாதிரி ஒரு நல்லது செய்கிற அமைச்சர் எங்கள் நாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை நான் பார்க்குறேன். இல்லை, அந்த அம்மாவுக்கு 10 லட்சம் ரூபா பணம் கொடுக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறக்கா போயிருக்காங்க. வாங்கின பணத்துக்கு அதை கூவித்தான் ஆகணும். நான் ஜீவன் தொண்டமான அவர்களை கல்யாணம் செய்துக்கவும் கிடைச்சா நான் ரெடியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 100 கணக்கான ஏக்கர் எஸ்டேட் இருக்குது ஜீவன் தொண்டைமானுக்கு. அப்போ அந்த மாதிரி சினிமாவில் நடித்து நீங்கள் எத்தனை காலம் இப்படி ஓட்டுறது? இந்த நடிகை கிளாமர் ஆகிறது எதுக்கு? தொழிலதிபர்களை மடக்குவதற்காக தான். ஆ, அப்போ ஒரு அமைச்சர் கிடச்சிருக்காரு, எஸ்டேட் ஓனர் கிடச்சிருக்கிறாரு, நீங்கள் முதல் மனைவி இருந்தால் கூட சின்ன விட போயிடலாம். தமிழ்நாட்டிலையும் அமைச்சர் உதயநிதி மீது இது போல ஒரு தகவல் வந்திருந்தது. திரைப்படத்தில் நடிக்கும்போது ரெண்டு பேரும் கதாநாயகர் கதாநாயகி. இப்போ அந்த அம்மா நிவேதா பெத்ராஜ் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர் அந்த கார் ரேஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. 1 மாத காலம் அவர் தான் நிழல் முதலமைச்சர். 34 மந்திரிகளையும் வேலை வாங்கக்கூடிய நிழல் அமைச்சர். பல நிவேதா பெத்ராஜ்கள் வருவாங்க, அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் கனிவோடு பரிசீலிக்கப்படும். சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீலங்கா அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் தென்னிந்திய நடிகைகளை அழைத்து சென்று தேசிய பொங்கல் விழா நடத்திருந்தார். அது மிகவும் சர்ச்சையாக மாறியிருந்தது. அதோட பின்னணியை சொல்லுங்கள் சார். இல்லை, இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் மலையக தமிழர்கள் வேறு, யாழ்ப்பு ஈழத்தமிழர்கள் வேறு, ரெண்டு பேருக்கும் தொடர்பே இல்லை. மலையக தமிழர்கள் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள். ஈழத்தமிழர்கள் நீங்கள் அங்கேயே பூர்வீக குடிகள். இரண்டு பேருக்கும் எந்த விதமான கலாச்சார தொடர்பு இல்லை, எந்த விதமான அரசியல் தொடர்பு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மலையக தமிழர்கள் முழுக்க தோட்ட தொழிலாளர்கள். ஆனால் அப்போ ஈழத்தமிழர்கள் பூரா வந்து நீங்கள் ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருப்பாங்க. அது அங்கே பொருளாதாரமே. அப்போது ஜீவன் தொண்டைமானுடைய தாத்தா காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தொண்டைமான் குடும்பம் முழுக்க புதுக்கோட்டையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட குடும்பம். அவன் மலையக தமிழராக போகலை. இப்படி என்ன நடந்ததுன்னா, 2ம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு அந்த மலையக தமிழர்களுக்கு நாதி இல்லை. இலங்கை சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. சுதந்திரம் அடைந்த பிறகு அவனுக்கு தலைவர்களே இல்லை. அவன் பூரா கருப்பை திருடப்பட்டு கூலிகளாக வாழ்ந்து, கூலிகளாக செத்து, கூலிகளாக மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறவன். அவ்வளவு கொடுமை அங்கே. அப்போ அவனுக்கு ஒரு தலைவன் வேணும்னு சொல்லி நேரு சொல்லி புதுக்கோட்டை ராஜா வாரிசுகள் தான் அங்கே போய் அந்த மக்களுக்காக தலைவனாக போகிறான். உலகத்தில் தலைவர்கள் மக்கள்லேருந்தே உருவானுதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மலையகத்தில் தான் தலைவர்கள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள். மலையக தமிழர் நலனுக்காக போன தொண்டைமான் குடும்பம் அரசோடு சேர்ந்துக்குச்சு. எந்த அரசோட? சிங்கள அரசோடு சேர்ந்து கொண்டது. சேர்ந்து கொண்டு சிங்கள அரசு என்ன அடக்குமுறை செய்கிறானோ அதை அமைச்சர் வழியாக பண்ணுவான். மக்கள் போராடுகிற பொழுது அவங்கள்ட்ட போய் சொல்லுவான். யார்கிட்ட? அமைச்சர்கிட்ட. பல தொண்டைமான்கள் இருந்தாங்க. இப்போ இதை பேரன் தொண்டைமான். இந்த தொண்டைமான் தான் அரசனுடைய ஏஜெண்ட். அரசு மக்களுக்கு, மக்களுக்கான தலைவன் அரசுக்கு ஏஜெண்ட். இது காலங்காலமாக நடந்துட்டு வருது. ஈழத்தமிழ் போராட்டம் 2009 இன அழிப்பு, ஏறக்குறைய 5 லட்சம் மக்களும் 50,000 இளைஞர்களும் செத்தான். எந்த போராட்டத்திலையும் மலையக தமிழர் சம்மந்தப்படவே இல்லை. அப்போது ஈழத்தமிழர்கள் முழுக்க முழுக்க பொங்கல் விழாவை அங்கேயே கொண்டாடுவான். இலங்கை அரசாங்கம் என்ன பண்ணும்,
குடியரசு தின விழாவை தமிழ்நாட்டிலிருந்து நடிகர் நடிகைகளை கொண்டு போய் விழா எடுக்கும். இப்போ தான் நம்ம ஜீவன் தொண்டைமான் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டிலிருந்து நடிகர் நடிகைகளை கொண்டு போய் அங்கே விழா எடுக்கிறார். எதுக்காக இந்த விழா எடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஈழத்தமிழர்களுக்கும் மலையகத் தமிழருக்கும் தொடர்பு இல்லை என்று உறுதியாக சொல்கிறதுக்காக தான் இந்த விழா எடுக்கிறார். நாங்கள் எங்களுடைய கலாச்சாரம் தனி, ஈழத்தமிழனுடைய யாழ்ப்பாண தமிழர்களுடைய கலாச்சாரம் தனி, இதை சிங்கள அரசு சொல்ல வைக்குது. சிங்கள அரசு கைக்கூலியாக ஜீவன் தொண்டைமான் செய்கிறார். பொங்கல் என்பது உலகத்திற்கு தமிழனுக்கு பூரா பொது பண்டிகை. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய மலையகத் தமிழருக்கு பொங்கல் விழா எடுப்பதன் மூலம் மலையகத் தமிழர்களும் ஈழத்தமிழர்களுமே எந்த விதமான கலாச்சார தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் எங்கள் பிரச்சனை பேசாதீங்க, நான் உங்கள் பிரச்சனை பேச மாட்டோம். இதுதான் ஈழத்தில் நடந்த மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு. சிங்கள அரசனுடைய கைக்கூலியாக ஆனால் அமைச்சராக இருக்கார். அமைச்சராக வச்சுருக்கான்னா சிங்கள அரசுக்கு விசுவாசமாக இருந்தால் தான் பௌத்தர்களுக்கு, அந்த தேரர்களுக்கு, பௌத்த பிக்குகளுக்கு அவன் வந்து அதிகாரம் ஐயாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறானோ அதை யார் கேட்பா? ஜீவன் தொண்டைமான் கேட்குறாரு. ஈழத்தமிழர்கள் பிரச்சனை இல்லை, மலையத் தமிழர்களும் எங்களோட ஒத்துழைப்பாக இருக்காங்க, சிங்களத்தோடு ஒத்துழைப்பாக இருக்காங்க. இதை அறிவிப்பதற்காகத்தான் சிங்கள அரசு அனுமதி கொடுத்து சிங்கள அரசாங்கம் தான் இந்த பொங்கல் விழாவை நடத்துது. இதுக்கு ஜீவன் தொண்டைமான் உடந்தை. இதைத்தான் உலகத்துக்கு ஈழத்தமிழன் பூரா எதிர்ப்பு தெரிவிக்கிறான். நீ ஏன் இங்கேருந்து நடிகர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே நிகழ்ச்சி நடத்துகிற? காலங்காலமாக மக்கள் அங்கே இருக்கிறவர்களே வச்சு நடத்த பல நடிகர் நடிகைகள் இருக்காங்க. எங்கே நீங்கள் தமிழ் நடிகர் நடிகைகள் அங்கேயும் இருக்காங்க, பாடகர்கள் இருக்காங்க. அவர்களை வச்சு நடத்தாமல் நீங்கள் மெட்ராஸில் ஏன் கூட்டிகிட்டு போய் நடத்துகிறீன்னு உலகத்திற்கு எல்லா தமிழரும் சொல்கிறான். நீ அதை சொல்லாத, உனக்கு இதை சொல்லுவதற்கு உரிமை இல்லை. நாங்கள் மலையக தமிழர்கள், நீங்கள் ஈழத்தமிழர்கள். இந்த பிரிவினையை பெருசுபடுத்துவதற்காக இலங்கை அரசு செய்த சூழ்ச்சி தான் இந்த பொங்கல் கலை விழா. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அங்கே சென்றிருந்தபடி என்ன பேசியிருந்தாங்கன்னா, ஜீவன் தொண்டமான் மாதிரி ஒரு நல்லது செய்கிற அமைச்சர் எங்கள் நாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த அம்மாவுக்கு 10 லட்சம் ரூபா பணம் கொடுக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறக்கா போயிருக்காங்க. வாங்கின பணத்துக்கு அதை கூவித்தான் ஆகணும். ஜீவன் தொண்டைமா நிறைய பரிசு பொருள்லாம் கொடுத்துருக்காரு, 10 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருக்காரு. இப்போ புலவர்கள் கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, யார்கிட்ட பணம் வாங்கினாலும் அவர்களை பாராட்டத்தான் செய்வான், பாராட்டத்தான் செய்வார்கள். நடிகையாக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, பாடகர்களாக இருந்தாலும் சரி, இசை ஞானியாக இருந்தாலும் சரி, ஜீவன் தொண்டைமான் சிறப்பாக ஆட்சி பண்ணுறார். வாங்கின 10 லட்சத்துக்கு கூவித்தான் ஆகணும். இதுவும் சினிமாக்காரியை சொல்லுவதை, சினிமாக்காரை சொல்லுவதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஜீவன் தொண்டமான அவர்களை கல்யாணம் செய்ததுக்கும் கிடைச்சா நான் ரெடியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே. அப்போ அதுவும் சும்மா பேச்சுக்காகவா? இல்லை, இருக்கலாம். அதாவது அவருக்கு அங்கே ஒரு 100 கணக்கான ஏக்கர் எஸ்டேட் இருக்குது ஜீவன் தொண்டைமானுக்கு. அப்போ அந்த மாதிரி சினிமாவில் நடித்து நீங்கள் எத்தனை காலம் இப்படி ஓட்டுறது? அங்கே எஸ்டேட்லேயே செட்டில் ஆகிக்கலாம். ஒரு 100-200 ஏக்கர் எஸ்டேட் இருக்குது. அப்போ ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு படம் எடுக்கிறதுக்கு 100 ஏக்கராவில் வர்ற வருமானத்தில் வருஷத்துக்கு ஒரு படம் எடுக்கலாம். நடிகைகள் பூரா அப்படி தானே? யார் பெரிய தொழிலதிபர் கிடச்சா அங்கேயே செட்டில் ஆகிறது தானே? நடிகையினால் தொழிலதிபர் கிடச்சா போதும். தொழிலதிபர்களுக்காகத்தான் இவங்க நடிகையாக மாறுறாங்க. அஸ்வின் வந்து இலங்கை போச்சு, ராஜபக்சே மகனோடு நீங்கள் உல்லாசமாக இருந்து கொஞ்சம் குழாவுச்சு, கடைசியாக வந்து போய் இந்த சோலிட்டர் டிவி ஓனரை கல்யாணம் பண்ணிட்டு பம்பாயில் செட்டில் ஆயிடுச்சு. இந்த நடிகை கிளாமர் ஆகிறது எதுக்கு? தொழிலதிபர்களை மடக்குவதற்காகத்தான். அப்போ ஒரு அமைச்சர் கிடச்சிருக்காரு, எஸ்டேட் ஓனர் கிடச்சிருக்கிறாரு, இன்றைக்கி முதல் மனைவி இருந்தால் கூட சின்ன வீடாக போயிடலாம். ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு திட்டம் போட்டிருக்கோம், இங்கே எத்தனை பேருக்கு தான் சின்ன வீடாக இருக்கிறது. அதனால் நிரந்தரமாக ஜீவன் தொண்டைமான அமைச்சராக இருக்கார், பாதுகாப்பான சின்ன வீடு. அதனால் எஸ்டேட்டோட சின்ன வீடு, எஸ்டேட் ஒரு பங்களா. அதனால் திரைப்பட நடிகைகளும் பாவம் தானே, பயில்வான் சொல்கிறது இப்போல எத்தனை பக்கம்தான் சிரமப்படுவாங்க. டைரக்டரை சிரமப்படணும், ப்ரொடியூசர்கிட்ட சிரமப்படணும், கதாநாயகிட்ட சிரமப்படணும். இந்த படம் முடிஞ்சோன்னா அடுத்த படம் ஆரம்பிச்சிடும், அடுத்த படம் ஆரம்பித்தா அடுத்த கஷ்டப்படணும். அதனால்
ஜீவன் தொண்டைமான் நமக்கு தோதான ஆளுநர் அந்த மாதிரி முடிவு பண்ணி சொல்லுது. தப்பே இல்லை, நம்ம எப்பவுமே பெண்கள் பக்கம்தான் இருக்கணும், எப்பவுமே பெண்கள் பக்கம்தான் இருக்கணும். அதனால் பெண்களை ஆதரிப்போம். ஜீவன் தொண்டைமானம் ஐஸ்வர்ய ராஜேஷம் சின்ன ஊடாக இல்லாமல் நீங்கள் திருமணம் செஞ்சு வாழ்வதை நாம் வாழ்த்துவோம். விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு ஜீவன் தொண்டமான் அவர்கள் அஞ்சு சேர்த்த தமிழ்நாடு வந்திருந்தார். அப்போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது தமிழ் நடிகர்கள் அங்கே சென்றிருக்காங்க, இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது தமிழ் நடிகர்கள் நடிகைகள் எங்கே பணம் கொடுத்தாலும் அவர்கள் கலாச்சார விழாவுக்கு போவாங்க, இரவில் தங்குவாங்க, கலாச்சாரங்கள் நடக்கும், இது இயல்பு. ஜீவன் தொண்டைமானை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர். அப்போ இலங்கைக்கு விசுவாசமாக நீங்கள் கச்சத்தீவு இந்தியாவுடைய பகுதின்னு அவர் சொன்னார்னா அங்கே அவர் அமைச்சராக இருக்க முடியாது, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. அதனால் இலங்கைக்கு விசுவாசமாக இருக்கார் அவர். கண்டிப்பாக இந்தியாவுக்கு விசுவாசமாக இல்லை, அவருடைய ஆர்ஜின் இந்தியா. புதுக்கோட்டை தான் தொண்டைமானுடைய பூர்வீகம், புதுக்கோட்டை தொண்டைமான் தான் அவர்களுடைய பிறப்பு, அவர்கள் வாழ்ந்த மண். ஆனால் இப்போ அவங்க இலங்கை குடியுரிமை வாங்கினதுனால இலங்கை அரசாங்கத்தினுடைய ஏவலர்களாக விசுவாசிகளாக மாறி போயிட்டாங்க. தமிழர்களை நீங்கள் பலியிடுவதற்காகத்தான் அவர்களை அமைச்சராக வச்சுருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்காங்க. 10 லட்சம் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தான் இலங்கையினுடைய பொருளாதாரம். தேயிலை விலைனா இலங்கையில் அந்நிய செலாவணியே இல்லை. ஆனால் 10 லட்சம் பேருக்கும் குடியுரிமை மறுக்கப்பட்டு பலகாலம் 86 வரைக்கும் அவர்களை சராசரி மக்கள் போய் பார்க்க முடியாது. பிளைன்லேருந்து போய் ஹில்ஸில் அவனை பார்க்க முடியும், பார்த்தா ஜெயில் பிடிச்சி போட்டுருவான். பெண்கள் கரு பிடிச்சா ஊசியை போட்டு கருவிலே குழந்தைய கொன்னுருவான். ஏன் அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக கூடாது. 10 லட்சம் பேர் எத்தனை வருஷமா, 100 வருஷமாக 10 லட்சம் பேர் தான் மெயின்டைன் பண்ணுறான், எண்ணிக்கை உயரவே இல்லை. ஆங்கிலேயர் காலத்தில் தமிழ்நாட்டினுடைய தலித் மக்களை தான் கூட்டிகிட்டு போனான், எதுக்கு டீ எஸ்டேட் வேலை செய்யறதுக்கு. 10 லட்சம் பேரை இந்த 10 லட்சம் பேர் 300 ஆண்டுகளாக 10 லட்சம் பேராக இருக்கான். கருப்பையிலே கொண்டாடுறான், கருவை கொண்டுறான். ஆங்கிலேயன் கொன்னா அடுத்து சிங்களவன் கொள்றான். இவர்கள் இந்த ஜீவன் தொண்டைமானை போல் தொண்டைமான் குடும்பம் பூரா அவர்களை வைத்து பிழைப்பு வாதம் செய்கிறான். இதற்கு தமிழர் அமைப்புகள் அங்கே இலங்கை தமிழை வேறு மலையக தமிழை வேறு ரெண்டு பேர் பிரிஞ்சு கிடக்கான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மலையக தமிழாக இருக்குது என்ன யாருக்கா தெரியுமா? மலையில் இருக்கிறவன் நினைக்கிறான். அட முட்டாளுகளை, நம்ம இங்கிருந்து போனவன் எங்கேருந்து, தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலேயனால் டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறது கூலிகளாக கொண்டு போய் ரப்பர் எஸ்டேட்டு டீ எஸ்டேட்டு காபி எஸ்டேட்டில் தமிழனுடைய ரத்தத்தை அங்கே டீ செடிக்கு பாய்ச்சி தான் இந்த டீ செடியை வளர்த்தினான். அவன்தான் மலையக தமிழன், நம்முடைய சொந்த தமிழன். 10 லட்சம் பேர் அங்கே அண்ணா எப்படி இருக்கான், கல்வி இல்லை, மருத்துவம் இல்லை, எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை, இப்படி தான் அவன் அங்கே இருக்கான். இவர்கள் தான் மலையக தமிழர்கள். இவர்களுக்கு தலைவன் தொண்டைமான். தொண்டைமான் இந்த மக்களை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து நீங்கள் அமைச்சராக வாழ்ந்துட்டுருக்கான் தொண்டைமான் குடும்பம். இதெல்லாம் இந்தி தமிழர் அரசியல் மிகப்பெரிய அரசியல். இதெல்லாம் யார் கேட்பது, யார் பார்ப்பது? இதற்கான சாத்தியக்கூறுகள் தமிழ்நாடு தமிழம் பூரா திராவிடனாக மாறிட்டான். கன்னடனாக இருக்கான், தெலுங்கன் தெலுங்கனாக இருக்கான், மலையாளி மலையனாக இருக்கான், தமிழன் மட்டும் எதுவாக இருக்கான், திராவிடனாக இருக்கான். அப்போ தமிழனை யார் காப்பாற்றுவது? மலையாளிக்கு மலையாளி காப்பாற்றுறான் தலைவன் இருக்கான், கன்னடனு கன்னடன் இருக்கான், தெலுங்கருக்கு தெலுங்கன் இருக்கான், எல்லா பஞ்சாபிக்கு பஞ்சாபி தலைவன் இருக்கான், எல்லாம் இருக்கான் இந்த இனத்தில். ஆனால் வீரமணி திராவிடர் திருநாள் பொங்கல் கொண்டாடுறாரு. அவன் சங்கராந்தின் பேர் வச்சு அவன் கொண்டாடிட்டு இருக்கான். அப்போ தமிழர்களை திராவிடர்களாக்குற வேலை தான் வீரமணி பண்ணிகிட்டு இருக்காரு. பார்ப்பன என்ன பண்ணுறான், தமிழர்களை இந்துவாக மாற்றிடுறான். மலையக தமிழனுக்கு எந்த விதமான நாதியும் இல்லாமல் 300 ஆண்டு காலமாக அவன் அடிமைப்படுத்தப்பட்டு அந்த மலையகத்தில் அவனுடைய வாழ்க்கை
கண்ணீரும் கம்பளையுமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் அமைச்சர் உதயநிதி மீது இது போல ஒரு தகவல் வந்திருந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். திரைப்படத்தில் நடிக்கும்போது ரெண்டு பேரும் கதாநாயகன் கதாநாயகி. இப்போ அந்த அம்மா நிவேதா பிருத்விராஜ் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர் அந்த கார் ரேஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அது இயற்கை பேரிடல்லாம் நடக்கலை, மீண்டும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், நீங்கள் ஒரு நடிகை கொடுக்குற ஆப்ளிகேஷன் உடனடியாக பரிசீலிக்கப்படும், மக்கள் கொடுக்குற ஆப்ளிகேஷன் கனிவோடு காலம் தாழ்த்தி பரிசீலிக்கப்படும். நடிகைகளை வந்து காலம் தாழ்த்தி இருந்தீங்கன்னா அது சண்டை வந்துடும். அதனால் மக்களே முதலமைச்சரை சினிமா திட்டம் தான் தேடுறான். அதனால் நிவேதா பிருத்விராஜனுடைய கார் ரேஸு கூடிய விரைவில் சென்னையில் நடக்கும். உதயநிதி கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். அவர் தான் அடுத்த துணை முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர். இன்னும் இப்போ போனால் இப்போ அவங்க அப்பா அமெரிக்கா ஸ்பெயின்லாம் போக போகிறார், லண்டன்லாம் போக போகிறாரு. ஒரு மாத காலம் அவர் தான் நிழல் முதலமைச்சர். 34 மந்திரிகளையும் வேலை வாங்கக்கூடிய நிழல் அமைச்சர். பல நிவேதா பிருத்விராஜிகள் வருவாங்க, அவர்களுடைய கோரிக்கைகளெல்லாம் கனிவோடு பரிசீலிக்கப்படும். தொடர்ந்து பேசும். உங்கள் நன்றி சார். நன்றி, வணக்கம்.